மக்கள் நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களின் மூத்த மகனின் மணிமண்டபம். மாசற்ற 2.5 கோடி வன்னியர்களின் ஒப்பற்ற வன்னியர் சங்க தலைவர் மாவீரன் காடு வெட்டியாரின் மணிமண்டபம். வாழ்ந்து மறைந்தாலும் மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களின் மாவீரன் காடு வெட்டியார் அவர்களின் மணிமண்டபம் வாயில் கை தேர்ந்த வல்லுநர்களாலும் கட்டிட கலைஞர்களாலும் தன் மூத்த மகனுக்காய் ஒவ்வொரு கல்லையும் செதுக்கி தன் உயிரையும் ஒப்பற்ற நெஞ்சத்தையும் ஒவ்வொரு கல்லும் சொல்லும் அளவிற்கு இந்த மணிமண்டபமானது எழுந்துள்ளது. இங்கே கற்கள் கொண்டு கட்டப்படவில்லை இந்த மணிமண்டபம். 2.5 கோடி வன்னியர்களின் உயிராய் திகழ்கின்ற ஐயா அவர்களின் ஒவ்வொரு சொற்களாலும் கட்டப்பட்டது. இங்கே உச்சியில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த வன்னிய சங்கத்தினுடைய கலசம் என்பது உலக உச்சியினுடைய வன்னியர்களின் வரலாற்று மீட்சியை குறிக்கின்றது. ஒரு மாமன்னன் வாழ்ந்தான் என்பதற்கு சான்றாக இந்த கட்டிடம் விளங்குகின்றது என்றால் அது மிகையாகாது. இங்கு ஒவ்வொரு புகைப்படமும் இம்மாவீரனின் ஒவ்வொரு வரலாற்று பக்கங்களை சொல்ல காத்திருக்கின்றன. எதிர்காலத்தில் இப்படி ஒரு தலைவன் வாழ்ந்தான் என்பதற்காக, எதிர்காலத்தில் இப்படி ஒரு தலைவன் இருந்தானா என்பதற்காக கட்டப்பட்ட ஒரு மணிமண்டபத்தின் புகைப்படங்களை பாரீர். இங்கு பொறிக்கப்பட்ட ஒவ்வொரு புகைப்படங்களும் வெற்று வார்த்தைகளால் நிரம்பியது அல்ல, வீர முழக்கங்களால் நிரம்பியது. ஒரு மாபெரும் இனத்தினுடைய தலைவர், ஒரு மாபெரும் வன்னியர் சங்கத்தை கட்டமைக்கக்கூடிய ஒரு மாபெரும் இனத்தின் போராளியாக திகழ்ந்து சிறைச்சாலைகள் பலகண்டு இன்னல்கள் பலகொண்டு தம் இனத்திற்காய் விடியலை தேட முனைந்தவர் மருத்துவர் ஐயா அவர்களின் மூத்த மகனாய் காடு வெட்டி கண்ட சிங்கமாய் கருப்பு நிறத்தின் தங்கமாய் ஒரு கவிஞனாய் ஒரு காவலனாய் ஒரு போராளியாய் வாழ்ந்து மறைந்த எங்களின் மாவீரனுடைய சொல்லை செயலாக்கும் இந்த கட்டிடங்களின் கைவண்ணத்தில் ஓங்கிய புகைப்படங்களை பாரீர். இங்கு பொறிக்கப்பட்டிருக்கின்ற இந்த புகைப்படங்கள் எல்லாம் எம்மாவீரன் கடந்து வந்த பாதைகளை சொல்லி கொண்டிருக்கின்றன. எம்மாபெரும் மாவீரன் வளர்ந்த விதங்களை சொல்லி கொண்டிருக்கின்றன. ஒரு மாபெரும் ஆளுமையின் தலைவன் என்பதை உணர்த்துகின்றதல்லவா? எம் இனத்தின் உறவுகளே, நாம் இவற்றை போற்ற வேண்டும். செப்டம்பர் 17 அன்று மாபெரும் திரளாய் ஒன்று திரள்வோம் காடு வெட்டியில். உலகமே வியந்து பார்க்கும் ஒரு கூட்டம் உனக்காக காத்திருக்கின்றது. செப்டம்பர் 17 வரலாற்று தினம் மாவீரா.